கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை. அருமையான சிற்பி உடனே உள்ளுக்கு தேர இருக்கா இல்லையான்ற சொல்லுவான். சுண்டி பார்த்துட்டு தேர கல்லதை எடுக்க மாட்டாங்க. அவனுக்கு தான் தெரியும், இந்த தேங்காயை தட்டி பார்க்குற மாதிரி தட்டுவாங்க. இப்படி தேங்காயை தட்டுற மாதிரி தட்டி பார்ப்பான். அப்போ அவனுக்கு தெரியும், இது சுத்தமான கல், இது வைரக்கல், இது தேர பாய்ஞ்ச கல். அது சொல்கிறோம், தேரே பாய்ந்த கல். தேர உள்ளுக்கு இருக்கும், அது உயிரோடு இருக்கும். அதுக்கு காற்று எப்படி போகுது, சாப்பாடு எப்படி போகுது, தண்ணி எப்படி போகுது? கல்லிடையப்பட்ட தேரைக்கும் அப்புறம் அன்று உட்பவித்திடும் கருப்பையுறும் ஜீவனுக்கும். எத்தனை கருப்பை இருக்குது சொன்னன்? எத்தனை கருப்பை எத்தனை இருக்குது? 84,100,000 ஜோனி பேதம். எத்தனை? 84,00,000. 84,00,000 கருப்பையிலே உருவாகக்கூடிய இந்த உயிர்களுக்கெல்லாம் உயிராக இருப்பவன் யாரு? யாரு? நீங்கள் பேசுகிறீங்க இல்லை, நீங்கள் ஊமையாக இருந்துருங்க, என்னோட பேசணும். அம்பாள் உயிருக்கு உயிராக இருப்பது அம்பாள், காலனுக்கு காலன் சிவன், காலனுக்கு காலன் சிவன், உயிர்க்குயிர் அம்பிகை. ரெண்டு வித்தியாசம், ரெண்டு வேறு கோணம். அன்று உற்பவித்திடும் கருப்பையுறும் ஜீவனுக்கும் மல்கும் சர அசரப்பொருளுக்கும் சராசரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வகையான, இது நாம் பூமியில் இருந்தது சொன்னோம், சராசரங்களில் இருக்கிறது கணக்கு எண்ணில்லாத கோடி. விண்மீன் எவ்வளவு எண்ண முடியாது, ஒரு நாளைக்கு விழுகிறது எவ்வளவு எண்ண முடியாது, ஒரு நாளைக்கு தோன்றது எவ்வளவு எண்ண முடியாது. சர அசரப்பர்களுக்கும் இமையாத வானவர் குலாத்திற்கு 8,000 கோடி தேவர்க்கும் மற்றும் ஒரு மூவர்க்கும் பிரம்மா விஷ்ணு உருத்திரன் யாவர்க்கும் எல்லாருக்கும் அவரவர் மனம் செழிப்பில்லாமல் அருளுகின்ற மகாசக்தியாக அம்பாள் இந்த 3 நிலையிலும் அருள் செய்து கொண்டிருக்கின்றாள். கல்வி வேண்டும் என்றவனுக்கு கல்வியையும், செல்வம் வேண்டும் என்றவனுக்கு செல்வத்தையும், வீரம் வேணும் யாருக்கோ ஏதோ ஒரு கட்டத்தில் வீரம் கட்டாயம் வேணும். நான் கொக்குவில் இருக்கும் பொழுது ஒரு நிகழ்ச்சி, அதில் சந்தி நான் இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் ஆமி கேம், நாங்கள் வெளியில் வந்து முழிக்கிறது அவங்களாம் கும்பிட்டு கல்றது, அவன் தான் சோறுவான். அவன் கையில் இருக்கிறது கொஞ்சம் இப்படி தட்டி விட்டா என்ன ஆரை பார்க்கறது, கும்பிட்டு கல்றது. அவங்க காலை என்ன சேர்க்குறாங்க, தண்ணீர் விடாச்சு அப்படியே எங்களோட வளவுக்குள்ளே குதிச்சு தண்ணி அல்லையக்குள்ளே வாழை மரத்தை பிடிச்சிருக்கிறான். வாழை மரம் முறிஞ்சு பழுத்து கிடந்தது, குலை கிணத்துக்குள்ளே விழுந்துட்டு முறிஞ்சு விட்டு ஓடிட்டாங்க பயந்து. நேக்குள்ள சாப்பிடு, நாங்கள் வளமையாக 7 மணி 6 மணிக்கு எழும்பிடுறது. என்னுடைய இளைய மகள் 5 மணிக்கு இந்த சத்தம் கேட்டிருக்கிறாள், இந்த சத்தம் ஏதோ கேட்டிருக்கேன்னு. அவள் பயமில்லாது, கொஞ்சம் பயம் குறைவாக்கு. வெளியே வந்து பார்த்துருக்குறா ஒன்றாங்க, வீட்டுக்குள்ளே கிணத்தை பார்த்துருக்குறா, கிணத்துக்குள்ளே வாழைக்குள்ளே பழுத்த கூட விழுந்து போகக்கூடாது. வெளியில் இருந்த கயிற்றை கிணத்துக்கு போட்டு இழுக்கிற கயிறு இருக்குத்தானே சங்கிலியை, வெளி வளையத்தில் கட்டி போட்டு அவள் கிணத்துக்கு இறங்கி வாழைக்குள்ளையை கொண்டு மேலே வரைக்கும் நான் எழுப்பி வந்துட்டேன். கிணத்துக்குள்ளே இறங்கி வாழைக்குள்ளையை தூக்கிட்டு வரான். ஆனால் அந்த பிள்ளையை அப்படி செய்தான்னு எனக்கு ஆச்சரியம். அதுதான் அந்த வீரம் நான் சொன்னேன் தானே. ஒரு வீரம்ன்றது எப்போ ஒரு பெண்ணுக்கு வரிதுன்னு தெரியாது, எப்போ ஒரு ஆணுக்கு வரிதுன்னு தெரியாது. அதுதான் அந்த வீரம். சும்மா நடுக கத்திய வச்சு சுழற்றுறது, அதை சொல்கிற இதை சொல்கிறது, அது வீரம் இல்லை. திடீரென்னு அந்த வீரம் வரவு. நடுக வீரனாகவும் ஒருதன் இருக்க இயலாது, நடுக கோழையாக ஒருதனும் என்ன இருக்க இயலாது. எனவே இந்த 3 வகையிலும் மனிதரில் இந்த சக்திகள் எப்படி தொழிற்படுகின்றது என்பதை பார்ப்பது தான் இந்த நவராத்திரி. எனவே இந்த 1-3 நாட்களிலே துர்க்கையிலும்
அடுத்த முருகாக்களிலே மகாலட்சுமிக்கும் இறுதி நாட்களிலே கல்வி. தகாது கொல்லோ தன் தாமரைக்கு தகாது கொல்லோ சகமேழு மலித்து உண்டார் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் அங்கே பிரம்மன் ஒழித்து இவனுடைய மகனாக வெளியே வருகின்றான். யாருடைய மகனாக? மகாவிஷ்ணுனுடைய மகனாக மேலே வந்து உந்தி கமலத்திலே வந்து உலகத்தை உண்டாக்கும் வண்ணம் கண்டான். பிரம்மனுக்கு சக்தியாக வந்தவள் யாரு? சரஸ்வதி. கண்டான் சுவை கோல் கரும்பே சகலகலா வலியே. அடுத்து என்ன சொல்றார்? நாடும் பொருட்சுவை சொற்சுவை தோய்தர நாட்கவியும். இப்ப நான் பாடிக்கொண்டிருக்கிறது நாகவி. இப்படி பாடினா ஆறாவது கேட்பாடா கேட்க என்னட்டு நான் எச்சோடியா இது கேட்கல. நிறைய ஆசிரியர்கள் என்னட்ட விரிவுரையாளர்கள் ரெண்டு மூணு பேர் வந்து சரி நான் நாளைக்கு லீவு. இப்போ அவர் சொன்னது இப்போ உங்களுக்கு விளாக்குதா? சார் நாளைக்கு போயிட்டு வா. வேறு ஒன்றும் சொல்கிறேன் இல்லை, இந்த சொற்களில் அழுத்தம் இல்லை. நான் நாளைக்கு லீவு போயிட்டு வரேன் இவ்வளோ தான் அவர் சொன்னார். அப்போ சரியாக சொன்னாதான் இருக்கிறவனுக்கு விளக்கம். நான் அனுமானத்தில் விளங்கி கொள்றது இவன் நாளைக்கு வரும் இவன் இதை சொல்லிட்டு போகிறான். அதை சொல்கிறான் நாடும் பொருற்றுவை சொற்றுவை தோய்தர நாட்கவியும் பாடும் பணியில் பணித்து அருள்வாய் பங்கை ஆசனத்தில் கூடும் பசம்பற் கொடியே கனதன குன்று மைம்பால் காடும் சுமக்கும் கரும்பே சகலகரா வல்லியே அளிக்கும் செய்யும் தமிழ் தெல் அமுது ஆர்ந்து நின் அருட்கொழலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொள்ளும். அம்மா எப்போ சாப்பிட்றது? எதை சாப்பிட்றது? அழிக்கூஷையும் தமிழ் தெல் அமுது ஆழ்ந்து அவள் கடலை சுண்டல் இல்லை திருமுறைய இசிய எப்போ நான் சாப்பிட்றதுன்னு கேட்குற. அமுது ஆழ்ந்து நின் அருள் கடலில் உன்னுடைய திருவருட்கடலுக்குள்ள நுழைந்து கல்வி ஆகிய திருவருட்கடலில் எப்போ நான் சாப்பிட்றது தாயே ஆண்டு அழிக்கும் செழுந்தமிழ் தெள்ளமுதாண்டு நின் அருட்கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடுங்கொல்லோ. நான் என்ன செய்ய போகிறேன்? சாப்பிட இல்லை சும்மா இல்லை. உன்னுடைய கல்வி என்ற கடலுக்குள்ள தமிழ் என்ற கடலுக்குள்ள இசி என்ற அமிர்தத்துக்குள்ள நான் குளிச்செழும் போகணும் தோஞ்செழும் போகணும். என்னன்னு சொல்றது? தோயிரன்னு தானே சொல்றது தலைவு. குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொல்லோ உளங்கொண்டு தெள்ளி தெளிக்கும் பருவற்புலவோர் கவி மழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலாவ தூக்கும் பனுவல் துறை தோய்ந்த கல்வியும் சுவை தோய் வாக்கும் பெருக பணித்து அருள்வாய் வடநூற்கடலும் தெக்கும் செய்யும் தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்றும் காக்கும் கருணைக்களிலே சகலகலாவதி. கருத்துக்கள் விளங்குமன் நினைக்கிறேன். விளங்குதாம்மா? பஞ்சு அப்பு இதம் தரி செய்ய பொற்பாத பங்கேற்கம். பங்கேற்கம்ன்றது என்ன? தாமரை. என் நெஞ்சத்தடத்துள் திரும்ப சொல்ற நீவோ அந்த தாமரையில் உட்கார்ந்துருக்கிற வெள்ளத்தாமரையில் என் டைம் வெள்ளம் தானே இந்த நெஞ்சு. என் நெஞ்சத்தனத்துள் அலராதது என்னை நடும் தாழ் கமல் ஹம்சத்துவசம் உயர்த்தோன். ஹம்சம் என்றது அன்னம். அன்னக்கூடிய உடையவன் யாரு? பிரம்மா. ஹம்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்து வெள்ளை தாமரை போன்று தவிசிலே வீற்றிருக்கின்ற ஒத்திருந்தாய் சகலகலாவல்லியே. பண்ணும் பரதமும் தீஞ்சொல் பனுவலும் யான் எண்ணும் பொழுது எளிது எய்த நல்காய் எழுதாமரை விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும்
அன்பர் கண்ணும் கருத்து நிறைந்தாய் சகலகலாவல்லியே. இப்படியே பாடிக்கொண்டு போகிறார். ஒவ்வொன்றாலும் ஒவ்வொரு கருத்து, ஒவ்வொரு விதமான கருத்து. பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் பாருங்க. ஒரு பாட்டுக்கு என்னென்ன தேவை? பாட்டுடைய அமைப்பு முழுக்க இருக்கும். பாட்டும் பொருளும், பொருள் இல்லாத பாட்டில் பிரியோசனம் இல்லை, உப்பு இல்லாத பண்டா. பொருளால் பொருந்தும் பயனும், இந்த பாட்டும் பொருளும் இருந்தால் போதாது. அது என்ன பயன் சொல்லுது? அகிலமிதில் நோயின்மை கல்வி தனம் தானியம் அழகு புகழ் பெருமை இளமை அறிவு சந்தானம் வலி துணிவு வாழ்நாள் வெற்றி ஆகும் நல்லூல் நுகர்ச்சி இவ்வளவும் வேணும். இதுதான் 16 பேர். அப்போ இந்த இது இருந்தால் தான் அது இருக்கும், அது இருந்தால் தான் இது இருக்கும். பொருளால் பொருந்தும் பயணம் என்பால் கூட்டும்படி நின் கடை கண்ணல்காய் நேர பார்க்கக்கூடாது. அம்பாள் எப்படி பார்க்கணும்? அப்படி பார்க்கணும். ஆ, நீங்கள் கடைக்கண்ணால் பார்த்துருக்குறீங்களா? இன்னத்தையாவது நீங்கள் நேர் தான் பார்த்துருப்பீங்க. கடைக்கண் பார்வைன்றது தெய்வீக பார்வை. தெய்வீக அம்பாள் வந்து சிவனுக்கு முன்னுக்கு நிற்கிறாள். சிதம்பரத்தில் போய் பாருங்கள், எங்கே பார்த்துட்டுருக்குறா? சிவன் பாதத்தை பார்த்துட்டுருக்குறா. இடது பாதத்தில் அந்த நுனியை இப்படி பார்த்துட்டே நிற்கிறா. நல்லா சிரிச்சுட்டு இப்படித்தான் பார்த்து நிற்கிறா. அவரை பார்க்கல, கடைப்பார்வை. அன்னை மீனாட்சி என்ன செய்கின்றால்? இந்த உயிர்களை எல்லாம் தன்னுடைய இடத்துல இருந்தே நினைக்கிறாள். ஆகா, அவ்வளவு உயிர் வர்க்கங்கள், 84,000 ஜோதி கோடிகள், இமியவர்கள் கொஞ்ச நஞ்சமில்லை, அண்ட சராசரங்கள், அவ்வளவு உயிர்களையும் பற்றி, அவர்களது சாப்பாட்டை பற்றி, அவருடைய இருப்பிடங்களை பற்றி, அவர்களுடைய நடைமுறைகளை பற்றி சிந்தித்து கொண்டு அங்கேயே இருந்தன்று திருக்கடை நோக்கம் செய்கிறார். அதனால் மீனாட்சி. மீன்கள் முட்டைகளை இட்டுவிட்டு பல மைல்கள் தூரத்திலே சென்று நினைக்குமான், நான் முட்டை இட்ட முட்டைகளெல்லாம் என்னை போல வர வேண்டுவன். உடனடியாக குஞ்சாயிரும். கோடிக்கணக்கான முட்டையை இட்டு போட்டு வந்துடுறது எட்ட. அது அந்த தண்ணிக்குள்ளே கிடந்து 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 கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வர தாய் மீன் இங்கே வந்திருந்து எங்கே பல மைல்களுக்கு இஞ்சால வந்திருந்து அப்படியே தியானத்தில் ஒரு செகண்ட் நான் இட்ட முட்டைகள் எல்லாம் உருவம் பெற வேண்டும். எல்லாருக்கும் தூக்கம் வந்துடுது. மீனாட்சி. காமாட்சி நேரடியான பார்வை. விசாலாட்சி மோட்சப்பார். எனவே இந்த வகையிலே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கண் நல்காய் உளங்கொண்டு தொண்டர் தீட்டும் கலை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெள்ளோதிமப்போடே சகலகலா வல்லியே. சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன? பாருங்க, இங்கே தான் சரஸ்வதியையும் எங்களுடைய பாடல்களையும் கொண்டு வந்து சொல்கிறார். சொல்லுக்கும் பொருளுக்கும் ஆறு உயிராக இருக்கிறது அம்பாள். அப்போ நீங்கள் ஒரு சொல்லில் ஒரு பொருளில் புலவிட்டால் அது ஆறப்போ அடிக்குது, ஆற்ற மூஞ்சியில் அடிக்குது. சொல்லுங்க, நீங்கள் நீங்கள் பேசுனா தான் நான் பேசலாம். ஆற்ற மூச்சியில் அடிக்க அம்பாடுற மூச்சியிலே கொண்டோம் வெளுத்தறியுது. நீங்கள் ஒரு சொல்லு பிளவிட்டால், ஒரு பொருள் பிளவிட்டால், சொற்கு பொறுக்கு உயிரா மெய்ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை சரஸ்வதியுடைய தோற்றத்தை பற்றி சொல்லுகிறார். வெளி அழகில் ஒன்றுமில்லை. சொல்லாகவும் பொருளாகவும் மெய்ஞானமாகவும் இங்கே நிற்கின்றவள் வெள்ளை கலை உடுத்து வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கவலத்தை நிற்கின்றவள்கிட்ட இவ்வளவும் இருக்குது. மெய்ஞானத்தில் தோற்றமல்ல நிற்கின்ற நின்னை நினைப்பவள் யார்? நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரசன் நன்னான நடை கற்கும்பதாம்பு எத்தாளே சகல கலா வல்லிய.
செய்ய சொல் விற்பனமோ அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் நளினம் தாமரை ஆசனம் சேர் செல்வி யாரு மகாலட்சுமி. செல்விக்கு அரிது மகாலட்சுமிக்கு கல்வி அரிது. பணம் இருக்கிறவங்கள்ட்ட கல்வி வராது. கையெழுத்து வச்ச தெரியாது ஐயா. பணம் இருக்கிறவனுக்கு பிழைத்து சொல்லுங்க. ஆ, சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல்வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளினாசனம் சேர் செல்விக்கு அரிது. அங்க செய்ய கூடாது. செல்விக்கு அரிது எது? கல்வி. செல்விக்கு அரிது எது? கல்வி. மகாலட்சுமிக்கு பிடிக்காத ஒரு சாமான் கல்வி. அதுதான் இந்த கருத்துங்களும் விளைங்களும். செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும். அப்ப ரெண்டு கருத்தை அங்க சொல்றார். செல்வம் அழிந்துவோம், கல்வி அழியாது. நான் இப்படியே போகலாம், எந்த நாட்டும் போகலாம். கோடி கோடியே கொண்டு கொட்டுவான். இதனுடைய பெருமதி தெரிந்தவன் இவ்வளவு பேச்சுக்கோ லட்சம் கொடுப்பான். ஆ, செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் நம்ம நாட்டில் தெரியாது. நம்ம நாட்டில் ஒன்றுமே தெரியாது. ஒரு காலமும் சிதையாமை நல்கும் நெருப்பால கடலால தீயால அழிக்க முடியாதது எது? நெருப்பாலே அடிக்க இயலாது, கடல் வெள்ளத்தாலே அழிக்க இயலாது, கொள்ளையர்களால் பிடிச்சி என்ன பிடிச்சி இழுத்தோ என்னையா இவரை பிடிச்சி இந்த மனுஷனை பிடிச்சி இழுக்கிற அது விதாரியா என்ற அது வேறு போஸ்ட். அப்போ அதான் அந்த ஜீலோட கிடக்குற அந்த ஜீலை அவன் குத்துனா தான் அவன் விதாரியா. வெறுமாள் வெறுமாள் தான் அவன் பிடிச்சி என்ன செய்கிற. அதுதான் அந்த கல்விக்குரிய சிறப்பு. இந்த சீல் என்னட்ட இந்த சீல் தான் கல்விக்குரிய சிறப்பு. எங்கிட்ட என்ன இருக்கு? ஒன்றுமில்லை. ஒரு காலமும் சிதையாமை நல்கும் பகவர்களால நீரால நெருப்பால காற்றால பஞ்சபூதங்களால அழிக்க முடியாதது என்ன? ஒருமைக்கண் தான் பெற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து ஏழு பிறப்புக்கு வரும். ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வப்பேரை சகலகள ஆவல்லையே. சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் அது சொல்லிட்டன். மண் கண்ட வெண்குடை கீழாக தென்னாசிய நாடு முழுக்க மாலிக் பாஜாவுக்கு கீழே. இதான் நான் இப்போதான் விஷயத்துக்கு போகிறேன், குறைப்பட்டு தான் சொல்லிட்டு போகிறேன். மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் அவர் அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. எங்கே உலகம் முழுக்க தன்னுடைய வெண்குட்டை குடை போட்டு மாலிக் பாஜா இப்படி உட்கார்ந்து இருக்கிறார். குமரகுருவரர் ஆண்டியா போ நிற்கிறார், சிங்கத்தில் போ நிற்கிறார், எழும்பிட்டார். என்னடா உயிர் சிங்கம் வந்திருக்குது. தவராச சிங்கம் தவப்பெரும் சிங்கத்தை வந்து பொபிராச சிங்கம் ஆகிய மாலிக் பாஜாவை அங்கே நேர பார்க்கிறார். மண்கண்ட பெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் அவரே கீழே இருக்கக்கூடிய 48 தேசத்து அரசுகளும் என் பண் கண்டளவில் பணியை செய்வாய் படைப்போன் முதலாம் ஆறு பிரமன் விண்கண்ட தெய்வம் பல்கோடி கோடி கோடி தெய்வங்கள் உண்டேனும் விளம்பில் உன்போல் கண் கண்ட தெய்வம் உள்ளதோ சகல அவல்லியே காட்சி கொடுத்துட்டார். அம்பாள் காட்சி கொடுத்தோடனே மன்ன பொய்ச்சிங்காசனத்தில் இருந்தவர் எழும்பி உயிர்ச்சிங்காசனத்திலே அங்கே வீற்றிருந்த குமரகுருவரை அங்கே விழுந்து வணங்குகின்றான். சுவாமிக்கு என்ன வேணும் என்ன செய்யணும் இந்தியாவே எழுதி கொடுத்துடுறேன். அவர் சொன்னால் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. இந்து மக்கள் சைவ பெண்கள் சைவ குழந்தைகள் எங்களுடைய சமயம் சார்ந்தாக்களை நீ கை வைக்கக்கூடாது. எங்களோட சொத்துக்கள் எல்லாத்திலையும் திருப்பி எங்கள்கிட்ட தர வேணும். அதன்படியே கொடுத்தார்கள் என்று கூறி ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த நல்ல நாளில் அம்பாளை பற்றி ஒரு துளி நாம் பார்த்தது
நாம் பார்த்தது என்ன சொல்லுங்க? ஒரு துளி என்பதை கூறி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த நான் என்னுடைய கடமையை செய்கிறேன், நீங்கள் உங்களோட கடமையை செய்யுங்க. இதை கேட்பவர்கள் உலகத்தில் எனக்கு இதுவரைக்கும் காதுக்கு அவங்க கேட்டதும் கேட்காத ஒன்றுமே தெரியாது. நான் இப்போ இதில் இருந்து அப்படியே இது பண்ணி கொண்டிருக்கிறேன்னு அவங்க எடுக்கிறார்கள், என்ன நடக்குதுன்ற என்ன தெரியாது. ஏதோ கேட்க வேணும், நல்ல விஷயம். எல்லோருக்கும் உலகமாதா என்று சொல்லக்கூடிய அம்பிகையினுடைய இந்த மூன்று சக்திகளுடைய முப்பெரும் வடிவத்துடைய மூலநாயகி இருக்கிய ஆதி பராசக்தி ஆதி புவனேஸ்வரி எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய திருவருள் கிடைக்க வேண்டும் என்று மனமொழிமைகளாலே வேண்டி நிறைவு கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். தாவுறும் உலகலாம் தந்த நான் முகன் திகவிதன் துணவியாய் செறிந்த பல் உயிர் நாவதோறும் இருந்துடும். சரஸ்வதிக்கு என்ன பெருமை? சகல உயிர்களிலும் எங்கே இருக்கிறா? எங்கே அம்மா? சகல உயிர்களும் எங்கே இருக்கிறா? நாவதோறு இருந்திடும். நலம் கொள்வாணி தன் பூ அடிமடி மிசை புனைந்து போற்றுவாம் திருச்சிற்றம்பலம். கொக்குவில் யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கும் பேராசிரியர் திருமறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை.